தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எல்லா மாணவர்களுமே ரொம்ப எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம், ஸ்டேட் போர்டு 12th கிளாஸ் 12 ஸ்டேட் போர்டுடைய மார்க்கிங் ஸ்கீம் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக வந்து நிறைய விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஒரு சப்ஜெக்டில் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, எவ்வளோ வெயிட்டேஜ் நமக்கு கொடுக்குறாங்க, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் சொல்ல போகிற விஷயமே அந்த வெயிட்டேஜ் கூடவே எப்படி அந்த கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் நமக்கு சிபிஎஸ்சிக்கும் ஏற்கனவே வந்து மார்க்கிங் ஸ்கீம் கொடுத்தாச்சு, ஸ்டேட் போர்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் எப்படி அமையப்போகுது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்குலேஷனில் ஸ்டேட் போர்டு சிலபஸ் மாணவர்களுக்கு எந்த அளவு மதிப்பீடு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்கலாம். எண்டு வரைக்கும் தவறாமல் பாருங்கள். வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு வழக்கம் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அந்த மார்க்கிங் ஸ்கீமை பற்றி. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இருந்ததுனால நமக்கு +2 எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொன்னாங்க, ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே மார்க்கிங் ஸ்கீமை கொடுக்கணும் எல்லா ஸ்டேட்லேயுமே சொல்லி ஒரு ஆர்டரும் போட்டிருந்தாங்க. இரண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், அந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் அது தான் சொல்லியிருந்தேன். ஓரிரு நாட்களில் நமக்கு தமிழகத்தினுடைய அந்த ப்ராக்டிக்கல் மார்க்கிங் ஸ்கீம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி நமக்கு அதை கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10th +1 +2 அப்படின்னு எடுத்துட்டாங்க. 10th வந்து நமக்கு கொடுத்துருக்கிற வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 50% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். 50% வெயிட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு top 3 சப்ஜெக்ட் அதிகமான மதிப்பெண் எடுத்த 3 பாடங்களில் இருந்து அதனோட ஆவரேஜ் எடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே போட்டுருவாங்க. ஸோ 50% எடுக்கும்போது மிக அதிக அளவு மார்க்கானது கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு அது கிடைக்கும். ஸோ அது ஒன்று. உதாரணத்துக்கு top 3 சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சப்ஜெக்டில் 100 மார்க்னால் top 3 சப்ஜெக்ட்னால் 300 மார்க் ஆகிடுது. ஸோ அதனுடைய ஆவரேஜ் எடுப்பாங்க, divided by 3. ஆவரேஜ் எடுத்துட்டு உங்களுக்கு 100 வரும் அப்படின்னு சொன்னால், அந்த 100ல் 50% வந்து 50 மார்க், அந்த 50 மார்க்கு எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஈக்குவலாக கொடுத்துருவாங்க. ஸோ 10th முடிஞ்சிருச்சு, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து எழுதுனா கூட அந்த 50 மதிப்பெண் எடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து எல்லா சப்ஜெக்ட்லுமே ஈக்குவலாக அந்த 50ன்றது கிடைக்கும். இது எப்போன்னா 100 அப்படி நான் மதிப்பெண் எடுத்துக்கும் பொழுது. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம், நீங்கள் யார் யார் எவ்வளோ எடுத்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த top 3 சப்ஜெக்ட் எடுத்துட்டு நீங்கள் வந்து 50%க்கு கன்வெர்ட் பண்ணணும். 50% டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது, அந்த ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜ் மார்க்கை தான் நீங்கள் வந்து எடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டுக்கணும். ஸோ இது 10th முடிஞ்சது. +1க்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, +1க்கு ஒன்லி ஃபார் தியரி, நாட் ப்ராக்டிக்கல். தேரியில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. ஸோ தேரி அப்படின்னு சொன்னால், நீங்கள் படித்து பாடங்களை படித்து எழுதுனீங்க, ரிட்டனில் எழுதுனீங்க இல்லையா, அதுக்குரிய மதிப்பீடு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி 10th ஒரு 50, +1 20, 2 70% டோட்டல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 12th அப்படின்னு வரும்பொழுது, 12th ஸ்டாண்டர்டில் ப்ராக்டிக்கல் எடுத்துக்கிறாங்க, ப்ராக்டிக்கல் இன்டர்னல் இது ரெண்டுத்துலேயுமே மதிப்பீடு எடுத்துக்கிறாங்க. இதில் தேரி எடுத்துக்கல, நல்லா கவனிக்கணுங்க, +2 தேரியை எடுக்கலை. ஸோ தேரி அப்படின்னு சொன்னால், நம்ம ரிட்டனில் எழுதுறீங்க இல்லையா, அது எடுக்கலை. ஏன்னா நம்ம எழுதலை, ஆனால் நம்ம யூனிட் டெஸ்ட் எடுத்திருப்போம், அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது டெஸ்ட்லாம் எழுதியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அவங்க எதுவுமே கால்குலேட் பண்ணிக்கல. ஆனால் நாங்கள் எல்லாருமே கம்பல்சரி ப்ராக்டிக்கல் வந்து அட்டன் பண்ணிங்க. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணதுனால அந்த ப்ராக்டிக்கலேருந்து உங்களுக்கு 20%. அதுக்கப்புறம் இன்டர்னல் மதிப்பீடு, அதிலேருந்து அக மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த இன்டர்னல் மார்க் அது ஒரு 10%, ரெண்டு சேர்த்து டோட்டலாக 30%, மொத்தம் வந்து 100% வந்துருச்சு உங்களுக்கு. 50, 20, 30 அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்கிற அந்த பர்சன்டேஜ் வெயிட்டேஜ், அவங்க கொடுத்துருக்கிற வெயிட்டேஜ். ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போ நமக்கு இந்த மதிப்பெண் கிடைச்சிது அப்படின்னு சொன்னாவே, இப்போ 20% +1 சொன்னாங்க. இந்த 20% அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்ட் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த மதிப்பெண் இன்ட்டு 20 by 100 அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பர்சன்டேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கு முன்னாடி 10th நீங்கள் ஆவரேஜ் எடுத்தீங்க இல்லையா, அந்த மதிப்பீடு அதையும் சேர்த்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கணும் அந்த +1 மார்க்கோட. ஸோ இதுதான் உங்களை, அல்லது வந்து 20 மதிப்பெண் எடுக்கிறீங்க ஒரு சப்ஜெக்டில், நான் +1 பற்றி சொல்லிகிட்ருக்கேன், +1க்கு 20% சொன்னாங்க. இந்த 20%ல் ஒரு ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வந்து நீங்கள் ஒரு 50 மார்க் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், 50 × 0.2 அதாவது 0.2 அப்படின்னு எடுத்துருக்கீங்கன்னா அது 20% கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அந்த 20% மதிப்பீடு ப்ளஸ்ஸு, அது கூட என்ன பண்ணுறாங்க, 10th எடுத்த ஆவரேஜ் அதனுடைய மார்க் இருக்கு இல்லையா, அதையும் இந்த +1 மார்க்கோட ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க.
ப்ளஸ் டூக்கு அந்த மாதிரி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30% வெயிட்டேஜ், 30% ப்ராக்டிக்கல் 20, இன்டர்னல் 10 அப்படின்னு சொல்லி பிரிச்சிடுறாங்க. அது நல்லா கவனிச்சுக்கோங்க. தேரி இருந்தால் தான், ரிட்டனில் இருந்தால் தான் மதிப்பெண் ஏறும் இறங்கும், இந்த வேரியேஷன் நிறையா இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் என்னவோ ப்ராக்டிக்கலாக அதை கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்லையுமே கொடுத்துருவாங்க. இப்போ 30 மார்க் ப்ராக்டிக்கல்னால் அட்லீஸ்ட் இந்த 30% எடுக்கும்போது 28, 29, 27 அந்த ரேஞ்சில் எல்லாருமே எடுத்துருவாங்க. ரொம்பலாம் குறைவாக எடுக்கிறது வாய்ப்பே இல்லை ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ஸ்கூலில் நடக்கிறது மேக்ஸிமம் குறைக்கவே மாட்டாங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ப்ராக்டிக்கல் அப்படியே தான் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அது கண்டிப்பாக வந்துடும். அந்த இன்டர்னல் அப்படின்னு சொல்கிறது 10% சொன்னாங்க பாருங்கள். அந்த 10% இன்டர்னல் வந்து ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் கொடுக்கறது. ஸோ அப்போ ஸ்கூலில் இருக்கிற டீச்சரை கண்டிப்பாக மதிப்பீடு குறைச்சி கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்டு வந்து இந்த ஸ்டூடெண்ட் நல்ல ஸ்டூடெண்ட்டுனா கண்டிப்பாக அந்த பத்து பர்சன்ட் மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் மதிப்பெண் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இங்கே இல்லைன்னு தெரியுது ப்ளஸ் டூவில். அதே போல் டென்த்துலேயே வந்து 50% அப்படின்றதுனால அதுவும் ஒரு ஹியூஜான மதிப்பெண் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இந்த ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு. ஸோ இதுதான் ஆவரேஜ் அவங்க கொடுத்த வெயிட்டேஜ். சரி, அடுத்த விஷயத்துக்கு நம்ம வரலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் நீங்கள் சொன்னீங்க ப்ளஸ் டூவில் மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கொடுக்குறாங்க, இன்டர்னல் மதிப்பெண் கொடுக்குறாங்க, நாங்கள் ரெண்டுக்குமே ஆப்சன்ட் சார், ரெண்டுமே போகலை, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னிங்கன்னா ப்ளஸ் ஒன் மதிப்பெண் இருக்கு இல்லையா, ப்ளஸ் ஒனில் இருக்கிற அந்த தேரி மதிப்பெண், ஸோ அதை எடுத்து அப்படியே ப்ளஸ் டூக்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. சரி சார், நான் ப்ளஸ் ஒனுக்கும் போகவே இல்லை, அப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, டென்த்தில் இருக்கிற தேரி மதிப்பெண் எழுத்து தேர்வு ரிட்டனில் எழுதியிருப்பீங்களா டென்த்து, அதுவும் உங்கள் ப்ளஸ் ஒனில் ரிட்டனில் எழுதியிருப்பீங்க இல்லையா அது, ஸோ இது ரெண்டுமே எடுத்தது அடுத்த ஆவரேஜாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் ஆப்சண்ட்டை பற்றி இங்கே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளஸ் டூவில் ஆப்சன்ட்னா 11th எடுக்கிறாங்க, 11th ஆப்சன்ட்னா 10th எடுத்துக்கிறாங்க. ஸோ இது கிளியர். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சார், நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் சார், எழுதுனேன் ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன். ஏன்னா இவங்க வந்து ரிட்டனில் எடுக்கிறாங்க இல்லையா, 12th வராதவங்க 11th வராதவங்க 10th ரிட்டனில் எழுதுனதெல்லாம் எடுக்கும்போது 10th நான் ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன் சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னிங்கன்னா, ஃபெயில் ஆனவங்களுக்கு எல்லாமே ஆவரேஜாக 35% அப்படியே கொடுத்துட்றாங்க. ஸோ பாஸ் அப்படின்னு ஒரு மதிப்பீடு இருக்கும் இல்லையா, அதை கம்பல்சரி கொடுத்துட்றாங்க. ஸோ நான் அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவை இல்லை. சரி, அடுத்த விஷயம் சார், சிபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா திருப்தி இல்லாத மாணவர்களுக்கு இந்த அவங்க கொடுக்குற இந்த வெயிட்டேஜில் வந்து எங்களுக்கு திருப்தியே இல்லை, நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்களுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் சொன்னாங்க, அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த ஆப்ஷனல் எக்ஸாம், அந்த ஆப்ஷனல் எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். அதே போல் ஸ்டேட் போர்ட்லேயும் ஒரு எக்ஸாம் இருக்குது. இவங்க கொடுக்க போகிற மதிப்பெண் நீங்கள் கணக்கு பண்ணி பார்ப்பீங்க, கணக்கு பண்ணி பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ வருது, நான் எழுதியிருந்தால் இதை விட நிறையா எடுத்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு எக்ஸாமும் வைக்கிறாங்க. ஆனால் இது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸாமை எழுதினா கூட மேபி நீங்கள் குறைவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு விஷயம் லாக் பண்ணுறாங்க, என்னென்னா சார் ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் ஆவரேஜாக ஒரு வெயிட்டேஜ்க்குரிய மார்க் எவ்வளோ வருது நான் பார்க்குறேன், இது கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் போய் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா எழுதலாம். ஆனால் அப்படி எழுதுனதுக்கப்புறம் அதுதான் ஃபைனல். அப்போ ஏற்கனவே போட்ட ஆவரேஜை விட இப்போ எழுதின மார்க் உங்களுக்கு குறைவாக இருந்தால் இதுதான் ஃபைனல், ரைட்டுங்களா. ஸோ ரெண்டு இது சார் நான் கம்மியாக எடுத்துட்டேன் நான் அதையே எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது முடியாது. ஸோ சாய்ஸ் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் ரிட்டனில் எழுதுனீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா என்ன எழுதுறி எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய மதிப்பீடு, அதுதான் ஃபைனல். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை எழுதாமல் இருக்கிறது நல்லது. காரணம் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு இங்கேவே மதிப்பெண் கண்டிப்பாக அதிகமாக வரும். ஈவன் கம்பேர் பண்ணும்பொழுது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டை விட ஸ்டேட் போர்டு சிலபஸுக்கு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மதிப்பெண் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ப்ளஸ் டூவில் நான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி 10th 50% கொடுத்துட்டாங்க, 20% இருக்குது, அதுக்கப்புறம் 30% இருக்குது. ஸோ சிபிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வந்து அதிகமான மதிப்பெண் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு சிபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கு அவங்க எல்லாமே சேர்த்து நிறைய லாக்லாம் 40% கொடுத்துருந்தாங்க. ஆனால் 40% சொன்னால் கூட நிறைய லாக் வச்சுருந்தாங்க, மதிப்பெண் அவங்களுக்கு அதிகமாக போட முடியாத மாதிரி தேரியெல்லாம் சேர்த்துக்கிது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் ஸ்டேட் போர்டில் ப்ளஸ் டூவில் ஒன்லி ஃபார் ப்ராக்டிக்கல் இன்டர்னல் இது மட்டும்தான் கொடுக்குறாங்க, தேரி எக்ஸாம் கிடையாது. ப்ராக்டிக்கலில் ஃபுல் மார்க் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில், அதனால் நல்ல மதிப்பெண் உங்களுக்கு வரும், கவலைப்பட தேவையில்லை, ரைட்டுங்களா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கட் ஆஃப் எப்படி சார் வரும், எனக்கு இப்போ கவுன்சிலிங் போகணும், டிஎன்இஏ கவுன்சிலிங் வரும், இது இல்லாமல் வெளியில் ப்ரைவேட்டாக நீங்கள் போகிறீங்க, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. யாருக்கு, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களும் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டு, இவங்க ரெண்டு பேரையுமே நான் சொல்கிறது என்னென்னா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டு வந்து கண்டிப்பாக மதிப்பெண் இந்த வாட்டி அதிகமாக எடுப்பாங்க. ஏன்னா இப்போ மார்க்கிங் ஸ்கீமு இவங்களோட பெட்டராக இவங்களுக்கு கொடுத்தாச்சு, கரெக்டுங்களா. ஸோ என்னுடைய பார்வையில் இவங்களுக்கு நிறைய லாக் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு,
ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த லாக்குமே இல்லை. ப்ராக்டிக்கலேருந்து எல்லாமே எடுத்து கொடுக்கறதுனால வெயிட்டேஜும் அதிகமாக கொடுத்ததுனால மதிப்பெண் அப்படின்னு எடுக்கும்பொழுது சிபிஎஸ்இ விட கண்டிப்பாக இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதனால் கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜஸ் ஈஸியாக கிடைக்கும், டாப் காலேஜஸ் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் குறைவாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஆள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்கூட்டியே உங்களுடைய காலேஜ் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்கன்றது கொஞ்சம் ஜாக்கிரதை நீங்கள் பார்த்து தயாராக வச்சுருங்க. ஏன்னா கண்டிப்பாக இப்படி தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது. ஸோ இன்னும் போக போக தெரியும் நமக்கு. இப்போ டிஎன்இஏ கவுன்சிலிங் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் தான் தேவைப்படும். இப்போ வந்து 190 மேலே இருந்தாவே மிகப்பெரிய கட் ஆஃபாக நமக்கு வரும். ஆனால் இப்போ 190ன்றது ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் எல்லாமே சாதாரணமாக எடுத்திருப்பாங்க இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும். அதனால் டாப் காலேஜஸ்லாம் மேக்ஸிமம் அங்கே நிறைய பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டாப் 15 காலேஜ், டாப் 20 காலேஜ் எல்லாம் இவங்களே தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. நிறையா வரும் கண்டிப்பாக மார்க் இந்த வாட்டி நிறையா கிட்டது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான மார்க் நிறைய மாணவர்கள் எடுப்பாங்க. ஸோ 98 நிறைய ஒரு சப்ஜெக்டில் 98 எடுத்தீங்க அதில் நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஸோ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதில் ஒரே மார்க்கில் நிறைய ஸ்டூடெண்ட் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸ்டேட் போர்டுக்கு. ஆனால் சிபிஎஸ்இ அப்படி இல்லை, எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நார்மலாக அவங்க எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் உங்கள் காலேஜை நீங்கள் ஜாக்கிரதையாக முன்கூட்டியே தேர்ந்தெடுத்து வைங்க. நீங்கள் ஸ்டேட் போர்டு அதாவது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போகிறீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கவுன்சிலிங் மூலமாக இப்படி வரீங்க, தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமாக வரீங்கன்னா இவங்க கூட கொஞ்சம் போட்டி போகிறது சிரமமாக இருக்கும். தமிழ்நாட்டு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டோட கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இருக்கிற மதிப்பெண் அந்த பர்சன்டேஜ் வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். மேபி இது மாறினாலும் மாறலாம், அது எப்படின்னு தெரியல. இரண்டு பேருடைய ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அவங்க மார்க்கிங் ஸ்கீமை வெளியிட்டதுக்கப்புறம் எக்ஸாக்டாக நமக்கு தெரிய வந்துடும். ஸோ இது இப்போ நான் வந்து ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன் ரைட்டிங்களா, இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு. இது எக்ஸாக்டாக இருக்கும் நமக்கு தெரியாது. அவங்க மதிப்பீடு வந்தால் தான் அதை பற்றி சொல்ல முடியும். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் அட்மிஷனுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அக்ரிக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த காலேஜ் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் காலேஜ் நினச்சி எந்த கோர்ஸ் எடுக்க போகிறீங்க அதெல்லாமே கால்குலேட் பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் போகிறதுக்கு அதையும் நீங்கள் எல்லாமே தயாராக இப்போவே அப்ளை பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருங்க. கவுன்சிலிங் டேட்டு விரைவில் கொடுப்பாங்க. ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு மார்க்லாம் கொடுத்துருவாங்க. மார்க் கொடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்னன்றதை, ஏன்னா எல்லா அட்மிஷனும் உடனே உடனே வரும் ரைட்டிங்களா, நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு. அதனால் முன்கூட்டியே சில டாக்குமெண்ட்ஸ்லாம் தயார் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது தகவல் இது தொடர்பாக இருந்தேன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.